Hi viewers, welcome back to Peritai Squad channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா NMMS preparationsல logical Venn diagram sums part 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. சோ அதோட லிங்க் வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அங்கல போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல NMMS-க்கான ஒரு ஃப்ரீ கோர்ஸ் நடக்குது. அதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குவிசஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கு. நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கோ டு வீடியோ. லாஜிக்கல் வென் டயக்ராம். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் வந்துட்டு இதோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ எந்தெந்த டயக்ராம் வந்துட்டு எந்தெந்த மாதிரி வேர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு பொருந்தும்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தால் அதுதான் இந்த டயக்ராம். ஸோ அந்த இதில் வந்துட்டு 3 க்வெஷ்சன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் கேட்குறாங்க, பட் வந்து மினிமமாக 3 க்வெஷ்சன்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 க்வெஷ்சன்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க, ஓகேவா? அதுவும் மொத்தம் இந்த மாதிரி வென் டயக்ராம் க்வெஷ்சனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 க்வெஷ்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தரவாக கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை இதை படித்தாவே போதும், நீங்கள் காலத்துக்கும் இதை மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த டயக்ராமை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, பெயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, தென் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ஏ அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஏ அப்படின்றது என்னென்னா ஒன்லி அமெரிக்கன்ஸ், எஃப் அப்படின்றது என்னென்னா ஒன்லி பெயிண்டர்ஸ், ஜி அப்படின்றது என்னென்னா ஒன்லி ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிலை செதுக்கிறவங்கள சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் எதை பற்றி அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம டயக்ராம் மூலயமா அந்த டேட்டாவை கொடுக்கறது தான் வந்துட்டு லாஜிக்கல் வென் டயக்ராம். ஸோ அதனால் இந்த ஒவ்வொன்றத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பி அப்படின்றது என்னென்னா அமெரிக்கன்ஸும் பெயிண்டர்ஸும் கலந்துருக்கிறாங்க அப்படின்றது பி. ஸோ பி ரெப்ரசன்ட் என்ன பண்ணுதுன்னா அமெரிக்கன்ஸ், அமெரிக்கன் வந்து பெயிண்டராகவும் இருக்கிறாங்க அப்படின்றது தான் பி ரெப்ரசன்ட் பண்ணுது. இ அப்படின்றது வந்து பெயிண்டராகவும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிலை செதுக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத இ ரெப்ரசன்ட் பண்ணுது. டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கனாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சிலை செதுக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத டி ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த சி இருக்குல்ல, இது வந்து ஒருத்தர் அமெரிக்கனாகவும் இருக்கிறாங்க, பெயிண்டராகவும் இருக்கிறாங்க, சிலை செதுக்கிறவங்களாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மூணுமே பொருந்துற மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா சி. ஸோ சி வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த டயக்ராமை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்வெஷ்சன்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், அமெரிக்கன்ஸ் ஹூ ஆர் பெயிண்டர்ஸ் பட் நாட் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ அமெரிக்கனாக இருக்கணும், அவங்க பெயிண்டராக இருக்கணும், பட் ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கவே கூடாது, சிலை செதுக்கிறவங்களாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன லெட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க, ஓகேவா? டயக்ராம் பார்க்கலாம். அமெரிக்கன்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பெயிண்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கையை வச்சு மறைச்சிடுங்க. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்ற சர்க்கிளை மறைச்சிட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்குல்ல பி, ஸோ இந்த பி மட்டும்தான் அமெரிக்கன்ஸாகவும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெயிண்டராகவும் இருக்கிறாங்க, ஓகே? ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் க்வெஷ்சன், பெயிண்டர்ஸ் ஹூ ஆர் நெய்தர் அமெரிக்கன்ஸ் நார் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. பெயிண்டர்ஸாக இருக்கணும், நெய்தர் நார் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. நெய்தர் நார் அப்படின்னா அமெரிக்கன்ஸாகவும் இருக்கக்கூடாது, ஸ்கல்ப்சர்ஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமாவும் இருக்கக்கூடாது, ஒன்லி பெயிண்டர்ஸாக மட்டும் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்கல்ப்சர்ஸாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அமெரிக்கன்ஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒன்லி பெயிண்டர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ எஃப் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் க்வெஷ்சன், நான் அமெரிக்கன்ஸ் பெயிண்டர்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ நான் அமெரிக்கன்ஸ் அப்படின்னா அமெரிக்கன்ஸாக இருக்கக்கூடாது, இல்லாமல் பெயிண்டர்ஸாக இருக்கணும், ஹூ ஆர் ஆல்சோ ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ ஸ்கல்ப்சர்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிலை செதுக்கிறவங்களாகவும் இருக்கலாம். அப்போ பெயிண்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்கன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் கிடையாது, ஆனால் பெயிண்டர்ஸாக இருக்கணும், ஆனால் ஸ்கல்ப்சர்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி யார் இருக்கானா, இ மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், அமெரிக்கன்ஸ் ஹூ ஆர் பெயிண்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ அமெரிக்கன்ஸாக இருக்கணும், அதுவும் அவங்க பெயிண்டர்ஸாக இருக்கணும், அதே போல் ஸ்கல்ப்சர்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மூணுமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸாகவும் இருக்கணும், பெயிண்டர்ஸாக இருக்கணும், ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கணும். ஸோ மூணுமாவும் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க, சி தான் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் மூணுத்துலேயும் கலந்துருக்காரு பாருங்க. இப்போ இப்படி மறைச்சோம்னா சியும் மறைஞ்சிடுறாரு, இங்கே மறைச்சா சியும் மறைஞ்சிடுறாரு, இங்கே மறைச்சா சியும் மறைஞ்சிடுறாரு. ஸோ எல்லாத்துலேயுமே யார் கலந்துருக்கானா, சி கலந்துருக்கிறாரு. ஸோ சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், த ரீஜியன் இ ரெப்ரசன்ஸ். ஸோ இ ரீஜியன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இ ரீஜியன் எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இ ரீஜியன்ன்றது என்னதுன்னா பெயிண்டர்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் இ ரீஜியன். இதில் வந்து அமெரிக்கன் சுத்தமாக வரவே மாட்டாங்க பாருங்க, அமெரிக்கன்ஸ் யாருமே வரல. பெயிண்டர்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் ரெண்டும் கலந்துருக்கிறது தான் இ. ஸோ இதில் ஆப்ஷன் டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர், பெயிண்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்கல்ப்சர்ஸ். செகண்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனை வந்து கவனமாக நீங்கள் கவனிக்கணும், ஏன்னா இதில் சர்க்கிள்ஸ் மட்டும் இல்லை, ட்ரையாங்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ இது எல்லாமே கலந்து இருக்கு. அதனால எப்பவுமே நீங்க சர்க்கிள் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா ஷேப்புமே கொடுப்பாங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ இது என்னன்னா ப்ரொஃபஸர், இந்த ரெக்டாங்கிள் வந்து ட்ரேடர்ஸ், அண்ட் இந்த சர்க்கிள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ க்வெஸ்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் எய்தர் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆர் ட்ரேடர்ஸ். ப்ரொஃபஸர்ஸாக இருக்கணும், எய்தர் ஆர் அப்படின்றது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருக்கணும், ட்ரேடர்ஸாகவும் இருக்கணும். ஸோ மூணுமாவுமே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, காலேஜில் பாடம் எடுப்பாங்களே, ஸோ அவங்க தான் ப்ரொஃபஸர்ஸ். ட்ரேடர்ஸ் அப்படின்னாலையும் அவங்க வந்து வியாபாரிகள். ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்றவங்க யாருன்னா விளையாட்டு வீரர்கள். இப்போ நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரொஃபஸராக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், ட்ரேடர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே எதில் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் தான் இந்த மூணுத்துலேயுமே கலந்துருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட. ஸோ இப்போ இந்த சர்க்கிளை நம்ம மறைச்சிட்டோம்னா இதில் பாருங்கள் இந்த ஃபோர் வந்து மறையுதா, ஓகே. அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளை வச்சு மறைச்சா பாருங்க, கரெக்டாக ஃபோர் வந்து மறையுது. நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிளை மறைச்சாலும் இதுலேயும் ஃபோர் மறையுது. ஸோ அப்போது ஃபோர் தான் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. நீங்கள் வேணால் எல்லா நம்பர்ஸையும் செக் பண்ணுங்கள், இதை மறைக்கும் போது அது தெரியும், பட் ஃபோர் தான் எல்லாத்துலேயுமே மறையுது. அதனால அதுதான் காமன், அதுதான் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது, ஓகேவா? ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் ட்ரேடர்ஸ் பட் நாட் ஸ்போர்ட்ஸ் மேன். ப்ரொஃபஸர்ஸாக இருக்கணும், ட்ரேடர்ஸாக இருக்கணும், ஆனால் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனை ஃபுல்லாக மறைச்சிடலாம். இந்த டூ பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரொஃபஸர் மட்டும் இருக்கிறாங்க, இந்த ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரேடர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. இந்த ஒன் மட்டும் தான் ப்ரொஃபஸரும் இருக்கிறாங்க, ட்ரேடர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னதுன்னா ஒன். தேர்ட் க்வெஸ்சன், ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் ஸ்போர்ட்ஸ் மேன் பட் நாட் ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸராக இருக்கக்கூடாது, ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மறைச்சிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ட்ரேடர்ஸ் மட்டும் இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர்னா 0 மெம்பர்ஸ். இது ரெண்டும் கலந்து ட்ரேடர்ஸாகவும் இருக்கிறாங்க, வியாபாரிகளாகவும் இருக்கிறாங்க, விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேலையும் செய்கிறவங்க எத்தனை பேர்னா 5 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி 5 தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், த ரீஜியன் 3 ரெப்ரசன்ட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு ட்ரேடர்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம எத்தனை மெம்பர்ஸ் அதில் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோம்.
இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, மூணு பேர் இருக்காங்க, அவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ இந்த டயக்ராம கவனமா கவனிங்க. இதுல த ரீஜியன் 3 ரெப்ரசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 வந்து எதுனா, தோ இங்க இருக்கிற 3. ஓகேவா? இப்போ இந்த 3 வந்து நம்ம ஒவ்வொரு டயக்ராமியா க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது எதோட சார்ந்தது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு மறைக்கலாம்னா, ரெக்டாங்கிளை மறைக்கலாம். இப்போ ரெக்டாங்கிளை மறைச்சோன்னு இந்த பாருங்க, 3 தெரியுது. ஸோ இது வந்து ரெக்டாங்கிளை சார்ந்தது கிடையாது. அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து நல்லா தெரியுது, ட்ரேடர்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சர்க்கிளை நம்ம மறைச்சிட்டோம்னா, இந்த பாருங்க 3 வந்து மறைஞ்சு போயிடுது. அதே போல ட்ரையாங்கிளை வச்சு நம்ம மறைச்சோம்னாலும் 3 வந்து மறைஞ்சு போகுது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 3 வந்து ப்ரொஃபஸர்லயும் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மேன்லயும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மேனு ப்ரொஃபஸராகவும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்திலயுமே எது இருக்குன்னா 3 இருக்கு. அப்ப 3 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ட் ப்ரொஃபஸர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 5th question, the region 0 represent. இந்த 0 வந்து எதை represent பண்ணுது அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாமா? இப்போ இந்த 0 வந்து எதை represent பண்ணுது அப்படின்னு தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 0 எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் தான் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, அதுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க கைய வச்சு இதை மாதிரி மறைச்சுக்கோங்க. மறைச்சா பாருங்க, ரெக்டாங்கிளை மறைச்சனையும் அந்த 0 மறைஞ்சிருது. அப்ப என்ன அர்த்தம்? இது கன்ஃபார்ம் என்னன்னா ட்ரேடர்ஸ். இதை பாருங்க, 0 மறைஞ்சிருது. அப்போ கன்ஃபார்ம் என்னன்னா ட்ரேடர்ஸ். இப்போ இதே மாதிரி ட்ரேடர்ஸா மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது, ட்ரேடர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றத்தையும் மறைச்சு பார்க்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் மறைக்கணும். மறைச்சா இந்த 0 வந்து மறையுதா மறையல? இதே போல நம்ம ட்ரையாங்கிளையும் மறைச்சு பார்க்கிறோம். இதையும் மறைச்சப்போ நம்மளுக்கு 0 தெரியுது. அப்போ 0 அப்படின்றது என்னன்னா, ஒன்லி ட்ரேடர்ஸ் மட்டும்தான். இதோட எதுலையுமே கலந்து இல்லை, ஒன்லி ட்ரேடர்ஸ். சோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோல பேசிக்ஸ் எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல 8 இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் சால்விங் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.